வணக்கம். என்னுடைய பெயர் டபிள்யூ அன்புச்செல்வி. நான் டாக்டர் எம்ஜிஆர் இல்லம் பேச்சு மற்றும் செவித்திறன் குறையுடர் மேல்நிலைப்பள்ளியில் 27 வருடங்களாக சமூக அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு 10ஆம் வகுப்பு பாடத்தில் சமூக அறிவியலில் புவியியலில் இந்திய வேளாண்மைங்கிற பகுதியில் ஒரு பகுதி உங்களுக்கு பாடம் எடுக்க போகிறேன். இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். நம்மளுடைய அடிப்படை தேவைகள்லாம் என்னென்னு தெரியுமா? நம்மளுடைய அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இப்போ உணவு எந்த வேலை மூலமாக நமக்கு கிடைக்குது தெரியுமா? நமக்கு உணவு எந்த வேலை மூலமாக கிடைக்குது? விவசாயம் மூலமாக கிடைக்குது. விவசாயம் மூலமாக என்ன பொருள் கிடைக்குது, என்ன உற்பத்தி பொருள் நமக்கு கிடைக்குது? பயிர்கள். நாம் இப்போ இந்தியாவின் முக்கிய பயிர்கள் பற்றி படிக்க போகிறோம். இந்தியாவின் பயிர்களை வந்து நான்கு விதமாக பிரிக்கிறாங்க, நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உணவு பயிர், இன்னொன்று வாணிப பயிர், இன்னொன்று தோட்ட பயிர்கள், இன்னொன்று தோட்டக்கலை பயிர்கள். விவசாய முக்கிய பயிர்கள் என்னது? உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள், தோட்ட பயிர்கள். உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள், தோட்ட பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள். உணவு பயிர்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம், சரியா? நெல், கோதுமை, சோளம், கம்பு, வார்கோதுமை, பருப்பு வகைகள். அடுத்தது வாணிப பயிர்கள். வாணிப பயிர்கள்ல கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். அடுத்தது தோட்ட பயிர்கள். தோட்ட பயிர்கள்ல தேயிலை, காஃபி, ரப்பர், நறுமண பொருட்கள். அடுத்தது தோட்டக்கலை பயிர்கள். இதுல காய்கறிகள், பழங்கள், மலர்கள். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்தியாவுடைய முக்கிய பயிர்கள் என்ன? எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். என்னென்னது? உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள், தோட்ட பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள். இப்போ உணவு பயிர்கள் சொல்லும் போது என்னென்னலாம் அதில் இருக்கு? நெல், கோதுமை, சோளம், கம்பு, வார்கோதுமை, பருப்பு வகைகள். வாணிப பயிர்களில் கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். தோட்ட பயிர்களில் தேயிலை, காஃபி, ரப்பர், நறுமண பொருட்கள். அடுத்தது தோட்டக்கலை பயிர்களில் காய்கறிகள், பழங்கள், மலர்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது முதல்ல உணவு பயிர்களை பற்றி பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது முதல்ல உணவு பயிர்கள். உணவு பயிர்கள் அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால நம்ம வேளாண்மையில் இந்தியாவில் உணவு பயிர்கள் தான் அதிக அளவில் உற்பத்தி செய்கிறாங்க. அதுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கிறாங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது நெல். இது நெல். நெல்லேருந்து நமக்கு எனக்கு கிடைக்குது, நமக்கு அரிசி கிடைக்கிறது. நம்ம தென்னிந்தியாவின் முக்கியமான உணவு பயிர். நெல் வந்து நம்ம இந்தியாவினுடைய பூர்வீக பயிராகும். பூர்வீகம். இங்கதான் தோன்றியது நெல். இங்கதான் பூர்வீக பயிராகும். இங்கதான் உருவான பயிராகும். அதுக்கப்புறம் நெல் எந்த பகுதியில எங்கெல்லாம் அதிக அளவுல உற்பத்தி செய்யறாங்கன்னா, இப்ப உலக நெல் உற்பத்தியில முதலிடம் வகிக்கிறது சீனா. உலக உற்பத்தியில நெல்லில் சீனா முதலிடம் வகிக்கிறது. இரண்டாவது இடம் இந்தியா. இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது. உலக நெல் உற்பத்தியில சீனா முதலிடம் வகிக்கிறது. இது இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது. இது அயன மண்டல பயிர். இது ஒரு அயன மண்டல பயிர். அயனம்னா வெப்பம்.
இது வெப்ப மண்டல பயிரிடல். இங்கே இந்த நெல் வளர்கிறதுக்கு எவ்வளோ வெப்பம் வேணும் அப்படின்னா 24 சென்டிகிரேட் வெப்பம் வேணும். ஆண்டு முழுவதும் மொத்தத்துக்கு மழை வந்து 150 சென்டிமீட்டர் மழை வேண்டும். அதுக்கப்புறமா இது எங்கெல்லாம் விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எங்கே உற்பத்தி ஆகுது, எந்த நாள் முதலிடம் வகிக்கிறது, எங்கே எந்த பகுதியில் இந்த எவ்வளோ அயன மண்டல பகுதினா எவ்வளோ எவ்வளோ வெப்பம் வேணும்னு பார்த்தோம். இப்போ மண், இது என்னென்ன மண்ணெல்லாம் விளையும்னு பார்த்தோம்னா, வளமான களிமண்ணையும் வண்டல் மண்ணையும் நல்லா வளரும். நெல் வந்து வளரக்கூடியது வண்டல் மண். மண் வகைகள் வண்டல் மண்ணையும் வளமான களிமண்ணையும் நன்கா வளரும். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டல் மண் எங்கே உருவாகும்னா, ஆற்று பகுதிகள்லாம் அதிக அளவில் காணப்படும். ஆற்று பகுதிகளில் வண்டல் மண் அதிக அளவில் காணப்படும். இந்த தொழிலுக்கு அதிக அளவில் நிறைய வேலை தொழிலாளர்கள் தேவைப்படுவார்கள். தொழிலாளர்கள் அதிக அளவில் தேவைப்படுறாங்க. என்னென்ன இதில் வந்து ஒன்றா செய்வாங்க, முதல்ல உழுதல், அப்புறம் வந்து நாற்று நடுதல், அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இதில் எந்தெந்த வேலைகளும் அதிக எந்தெந்த வேலையில் வந்து அதிக மக்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாற்று பிடுங்குதல். நாற்று பிடுங்குதல் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல விதை தூவி அது மொத்தமாக வளைந்த பிறகு, விளைந்த பிறகு இது என்ன பண்ணுவாங்க, மொத்த மொத்தமாக இப்படி கட்டி போட்டுருவாங்க. மொத்தமாக எடுத்து அந்த பயிரை இப்படி இப்படி கட்டி தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் நாற்று பிடுங்குதல், சரியா? அதுக்கப்புறமா நாற்று நடுதல். இது மாதிரி மொத்தமாக அந்த பிடுங்கின நாற்றை என்ன செய்வாங்க, ஒன்றா தனித்தனியாக பயிரிடுவாங்க. இதுதான் நாற்று நடுதல். அதுக்கப்புறம் வந்து அறுவடை. அறுவடைனா நெல்லை நல்லா விளைந்த பிறகு அதை அறுவடை பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் தேவைப்படுவாங்க. ஏன்னா நல்லா அந்த வயல் ஃபுல்லாக விளைஞ்சிருக்கும், அதை அறுவடை செய்கிறதுக்கும் மக்கள் அதிக அளவில் தேவைப்படுறாங்க. எந்தெந்த இதுக்கு அதிக அளவில், இதில் வந்து தொழிலாளர்கள் தேவை அதிகமாக தேவைப்படுறாங்கன்னா, நாற்று பிடுங்குதல், நாற்று நடுதல், அறுவடை செய்தல் அதிக அளவில் தொழிலாளர்கள் தேவைப்படுகிறாங்க. இந்தியாவில் இந்த நெல் எந்தெந்த விதங்களில் பயிரிடப்படுறாங்க, 3 விதங்களில் பயிரிடுகிறார்கள். விதங்கள்ல பயிரிடுறாங்க. ஒண்ணு விதை தூவல் முறை, விதை வந்து என்ன செய்வாங்க, அந்த நிலத்துல தூவுவாங்க. அடுத்தது உழுதல் முறை, ஏர் உழுதல் முறை. பயிரிடப்படும் முறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, விதை தூவுதல் முறை, ஏர் உழுதல் முறை, நாற்று நடுதல் முறை. இந்த 3 விதங்கள்ல இந்தியாவில் பயிரிடப்படுறாங்க. அடுத்தது வேளாண் பருவங்கள். இப்போ இந்தியாவுடைய வேளாண் பருவங்களை 3 பிரிவா பிரிக்கிறாங்க. இந்தியா வேளாண் பருவங்கள் 3 பிரிவா பிரிக்கிறோம். என்னென்னா, காரிப், இரண்டாவது ராபி பருவம், மூன்றாவது சையத் பருவம்.
இப்போ இந்தியாவுடைய வேளாண் பருவங்களை மூன்று பிரிவா பிரிக்கிறாங்க, மூன்று வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு காரிஃப் பருவம், இன்னொன்னு ராபி பருவம், அடுத்தது சயத் பருவம். இந்த காரிஃப் பருவம் பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் பயிர் செய்யறாங்க. ராபி பருவத்துல வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் மாதங்கள் வரைக்கும் பயிர் செய்யறாங்க. சயத் பருவத்துல வந்து ஏப்ரல் இருந்து ஜூன் மாதங்கள் வரைக்கும் பயிர் செய்யறாங்க. அதனால இதுல வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலையும் வேற வேற பயிர்கள் பயிர் செய்வாங்க. இதே காலகட்டத்துல அங்க என்ன விளையுதோ அந்த பயிர்களை பயிர் செய்யறாங்க. இதுல நம்ம அதிக விளைச்சல் தரும் விதைகள் அதிகமா இருக்குது. இப்ப வந்து விவசாயத்துல வந்து நிறைய விதைகள் விதை கொஞ்சம் விதை போட்டாலும் நிறைய வீரிய விதைகளாக இருந்து நிறைய உற்பத்தி கிடைக்கணும்னு மக்கள் நினைச்சிருந்தாலும் அதிக விளைச்சல் தரும் விதைகள் நிறைய ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பழமையான விதைகள்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, ஆர்ஆர் 451, இந்த மாதிரி நிறைய விதைகள் வீரிய விதைகள் இப்போ வந்துருச்சு. இப்போ இந்தியாவில் ஒவ்வொரு மாநில 2016 அதை கணக்கெடுத்தபடி 10 மாநிலங்கள் நெல் உற்பத்தியில் அதிக அளவில் உற்பத்தி செஞ்சிருக்குது. அதில் முதலிட வகிப்பது மேற்கு வங்காளம், அடுத்தது உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அசாம், ஹரியானா, இந்த மாநில 10 மாநிலங்களும் 2016 நிலவரப்படி கணக்கெடுப்பின்படி அதிக அளவில் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இப்போ நான் ஒரு முறை சொல்லிடுறேன், நெல் என்னன்னு பார்த்தோம். நெல் நம்மளுடைய உணவு பயிர்களில் முதன்மையான உணவு பயிர். இதனுடைய பூர்வீகம் தோற்றம் பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் தான் இது தோன்றியிருக்குது. உலக உற்பத்தியில் சீனா முதலிடம் வகிக்கிறது, இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது. இது ஒரு அயன மண்டல பயிர். இதற்கு வெப்பம் வந்து 24 சென்டிமீட்டர் வேணும், 150 சென்டிமீட்டர் மழை ஆண்டு முழுவதுக்கும் அது 150 சென்டிமீட்டர் மழை வேணும். இதற்கான மண் வந்து வண்டல் மண் அதிக அளவில் வேணும், பலமான களிமண் வேணும். இந்த வண்டல் மண் ஆற்றுப்பகுதிகளில் உருவாகிறது. இப்போ இதுக்கு அதிகமான தொழிலாளர்களிடம் எந்தெந்த பிரிவில் வேணும்னா நாற்று பிடுங்குதல் நடக்கும்போது வேணும், நாற்று நடுதல், அதுக்கப்புறம் அறுவடை செய்யும் பொழுது அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்தியாவில் நெல் பயிரிடும் முறைகள் பார்த்தோம், விதை தூவல் முறை, ஏர் உழுதல் முறை, நாற்று நடுதல் முறை. அது மாதிரி இந்திய வேளாண் பருவங்களில் மூன்று விதமான பருவங்கள் இருக்குது: காரிஃப் பருவம், ராபி பருவம், சயிர் பருவம். அடுத்தது நம்ம கோதுமை பற்றி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாவது முக்கிய உணவு பயிர் கோதுமை. கோதுமை இதுதான் கோதுமை. இது கோதுமை. கோதுமையிலேருந்து நமக்கு மாவு கிடைக்கிறது, கோதுமை மாவு. இது வட இந்தியாவின் முக்கியமான உணவு பயிர். இது இரண்டாவது முக்கிய உணவு பயிர். நாட்டினுடைய பயிர் சாகுபடியில் 24% மொத்த எல்லா பயிரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மொத்த சாகுபடியில் 24% இந்த பரப்பில் இந்த கோதுமை பயிரிடப்படுகிறது. மொத்த உணவு பயிர் உற்பத்தியில் 34%. மொத்த பரப்புல கோதுமையில 24% பரப்பளவுல கோதுமை பயிரிடப்படுகிறது. அதே மாதிரி உணவு உற்பத்தியில மொத்த உணவு உற்பத்தியில 34% கோதுமை இடப்படுகிறது. இது வெப்பநிலை எப்படி வேணும்னு கேட்டனா, விதைக்கும் பருவத்துல வெப்பநிலை கண்டிப்பா தேவை, வெப்பம் தேவை, மழை தேவை. இப்ப வெப்பநிலை எப்படி தேவைன்னு பார்த்தோம்னா, விதைக்கும் பருவத்துல விதைக்கும் பருவத்தில் 10-15 வெப்பம் தேவை. அது முதிரும் போது, முதிர்ந்து கதிரா வரும் பொழுது முதிர்ந்து நல்லா முதிர்ந்து வரும் பருவத்தில் வெப்பம் அதிகமாக தேவை. இன்னும் விதைக்கும் பருவத்தை விட முதிரும் பருவம் அந்த கோதுமை நல்லா இந்த மாதிரி கோதுமை மணியாக வரும் பொழுது அது என்ன பண்ணணும், வெப்பம் அதிகமாக தேவை. உற்பத்தி ஆகக்கூடிய மாநிலங்கள், இந்த கோதுமை உற்பத்தி ஆகக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இங்கே 85%
கோதுமை இந்த மாநிலங்களில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் கோதுமை உற்பத்தியில் இந்த மாநிலங்கள் மட்டுமே 85% உற்பத்தியை கொடுக்கிறது. மகாராஷ்டிரம் குஜராத்தில் குஜராத் இந்த ரெண்டு மாநிலங்களில் கரிசல்மன் பகுதியில் கோதுமை உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது முக்கிய உணவு பயிர் சோளம். சரியா, சோளம் வந்து வறட்சியான பகுதிகளில் வளரும். இதுல இருந்து நமக்கு இந்த மாதிரி பொறி சோள பொறி செய்து சாப்பிடுவார்கள். இது மூன்றாவது. நம்ம முதல்ல நெல் முக்கியமான முதல் பார்த்தோம், ரெண்டாவது கோதுமை, இப்போ நம்ம பார்க்கறது மூன்றாவது சோளம் முக்கியமான உணவு பயிர். அடுத்தது இதனுடைய காலநிலை பார்த்தோம்னா, காலநிலை பார்த்தோன்னா வறட்சியான பகுதிகளில் கூட வளரும். வறட்சியான பகுதி வறட்சியான பகுதியும் பார்த்தோம்னா வெப்பம் அதிகமாக இருக்கும், மழை குறைவாக இருக்கும். வெப்பம் அதிகமா இருந்து மழை குறைவான பகுதி தான் வறட்சியான பகுதி. இந்த பகுதிகளில் சோளம் விளைகிறது. இதுல நிறைய தாதுக்கள் நிறைந்துள்ளது, கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, தாதுக்கள், வைட்டமின்கள், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதுல அடங்கியிருக்கு. என்னென்ன சத்துக்கள் பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட், புரத சத்து, தாதுக்கள், வைட்டமின்கள். அதுக்கப்புறம் இது ஏழைகளின் மக்களுடைய உணவாக பயன்படுகிறது. ஏழை மக்களுடைய உணவாக பயன்படுகிறது. கால்நடைகளுக்கு தீவனமாகவும் இது பயன்படுகிறது. கால்நடைகள்ல எதை கால்நடைகள் சொல்றோம், ஆடு மாடு இதெல்லாம் தான் கால்நடைகள் சொல்றோம். தீவனம்னா என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உணவு. இது தீபகற்ப இந்திய பகுதியில அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா. பூர்வீகம்னா என்ன சொன்னோம், பூர்வீகம்னா தோற்றம். நெல் எங்க பூர்வீகம் சொன்னோம், நம்ம நெல் பயிரை வந்து இந்தியாவுடைய பூர்வீக நெல்லுடைய பூர்வீகம் இந்தியா. அதே மாதிரி இந்த சோளத்தினுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா. அதனால முதல் முதல்ல பயிர் செய்யப்பட்டது. உற்பத்தியாகும் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரம், கர்நாடகா, மத்திய பிரதேசில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற பயிர் கம்பு. கம்பு இப்படிதான் இருக்கும், கம்பு பார்த்துக்கோ, கம்பு இப்படிதான் இருக்கும். கம்பு வறட்சியான பகுதிகளிலையும் வளரும். இதை அந்த மாதிரி முளை கட்டி நம்ம சாப்பிடும் போது உடலுக்கு நல்ல வளர்ப்பை தருகிறது. இதனுடைய பூர்வீகம் பூர்வீகம் ஆப்பிரிக்கா. நம்ம ஏற்கனவே சோளத்தினுடைய பூர்வீகமும் ஆப்பிரிக்கான்னு படித்தோம். இதனுடைய தண்டு பகுதி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, வீடுகளுடைய கூரை, வீட்டுக்கு கூரை கட்டு கூரையாகவும் பயன்படுகிறது. கால்நடை தீவனம் கால்நடை தீவனமாகவும் பயன்படுகிறது. இந்த தண்டு பகுதியுடைய பயன் என்னன்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு கூரையாகவும்
கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுகிறது. இது உற்பத்தியாக மாநிலங்கள் பார்த்தனா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த பயிர் பார் கோதுமை. இதுதான் பார் கோதுமை. இது பார் கோதுமை, இது பார்லின்னு அழைக்கிறாங்க. இத பார்லின்னு சொல்லுவாங்க. பார்கோதுமைக்கு இன்னொரு பேரு பார்லி. இது தானிய பயிர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏழை மக்களுடைய உணவு. ஏழை மக்களுடைய உணவாக பயன்படுகிறது. இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தோம்னா, பார்லியை நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது, அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது உடம்புக்குள்ள இருக்கிற அதிகமான சத்துக்களை வெளியேற்றுகிறது. நீர் சத்து தேவையில்லா அதிகமான நீர் சத்துக்களை வெளியேற்றுகிறது. மதுபானம் தயாரிக்க பயன்படுகிறது. இது உற்பத்தியாகும் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இந்த இரண்டு மாநிலங்களையும் பார்லி அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் நம்ம பார்க்கும்போது பருப்பு வகைகள் அவரை இணைத்தை சேர்ந்த பருப்புகளும் இதுல சேரக்கூடியது, உள்ளடக்கியது. இதுல புரதச்சத்து அதிக அளவுல இருக்குது. நம்ம பருப்பு வகைகள் பார்த்தீங்கன்னா இங்க பாரு, இதுதான் பருப்பு வகைகள். இதுல இது இந்த பருப்பு நம்ம சாம்பார் செய்வோம். இது உளுந்து. இந்த பருப்பு என்ன செய்வோம், இட்லி அரிசியோட சேர்த்து இட்லி மாவு அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். வடை சுட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இது துவரை பருப்பு. இது வந்து நம்ம அந்த அவரை நம்ம இனத்தை சேர்ந்து சொல்லல, அந்த இது பார்ப்போம் மொச்சை, சரியா? இது பருப்பு வகைகள். தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அவரை இல்லத்தை சேர்ந்த மொச்சையும் இந்த பருப்போட சேர்ந்தது. இப்போ இந்த பருப்பு வகைகள்னால என்ன கிடைக்குது நமக்கு, புரதச்சத்து கிடைக்கிறது. மனிதர்களுக்கு உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் இது பயன்படுகிறது. கால்நடைகளுக்கு தீவிரமாகவும் மனிதருக்கு உணவாகவும் இது பயன்படுகிறது. இது வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை கிரகித்து என்ன செய்து மண்ணுக்கு பலத்தை கூட்டுகிறது. கிரகித்துனா உள்வாங்கி, வளிமண்டலம்னா காற்று மண்டலம். காற்று மண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை உள்வாங்கி கிரகித்து என்ன பண்ணுது, மண்ணுக்கு வளத்தை கூட்டுகிறது. பருப்பு வகைகள் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடப்படுகிறது. பயிர் சுழற்சி முறை என்பது ஒரே பயிரை மறுபடி பயிர் செய்யாமல் வேறு வேறு பயிர்களை பயிர் செய்வது. ஒரு பயிர் பயிரிட்ட பின் வேறு பயிரை அடுத்த முறை பயிரிடும் பொழுது வேறு பயிர்களை பயிர் செய்வது. இது இந்தியாவில் தான், உலகத்திலே பார்க்கும்பொழுது இந்தியா தான் பருப்பை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு. உலக அளவில் இந்தியா பருப்பை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது, சரியா? இது நம்ம இவ்வளவு நேரம் நிறைய உணவு பயிர்கள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், நெல், உணவு பயிர்கள், பணப்பயிர், வாணிக பயிர்கள், என்னென்னா பணப்பயிர்கள் கூட சொல்லலாம், தோட்ட பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள் பார்த்தோம். இப்போ இந்த பாடத்துலேருந்து இப்போ மொத்தம் இந்த பயிர்கள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் நம்ம உணவு பயிர்கள் மட்டும் பார்த்துருக்கோம். பயிர்கள் நாலு வகைன்னு பார்த்தோம். உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள் அல்லது பணப்பயிர்கள், தோட்ட பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள், நாலு வகை பயிர்கள் பார்த்தோம். நம்ம இப்போ பார்த்தது அனைத்துமே என்னது, உணவு பயிர்கள். இப்போ இதிலிருந்து சில கேள்விகள் கேட்குற பதில் தெரியுதான் பாருங்கள். பயிர்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் நம்ம, நான்கு வகையாக பிரிக்கலாம். நெல், அதனுடைய காலநிலை என்ன, மண்டலத்தை பயிரிடப்படுகிறது, அயன மண்டலம். அயன மண்டலம் என்ன மண்டலம்னா வெப்பம், வெப்பம் அதிகமாக இருக்க பகுதியில் நெல் விளைகிறது. பருப்பு வகைகள் எந்த முறையில் பயிரிடப்படுகிறது அப்படின்னா பயிர் சுழற்சி முறை.
பயிர்கள் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடப்படுகிறது. பயிர் சுழற்சி முறையினா ஒரு முறை பயிரிட்ட பயிரையே பயிரிடாமல் வேறு 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 பயிர்களை பயிரிடுவார்கள். இதுவரைக்கும் பாடம் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அகப்பணி அகப்பணி கொடுக்குற வீட்டு பாடம் அகப்பணினா அகப்பணியில் நீங்கள் என்ன செய்யணும்னா நெல் அதிகமாக உற்பத்தியாகும் மாநிலங்கள் பெயர்களை எழுதணும். ஒரு 5 மாநிலங்கள் பெயர் எழுதினா போதும். நான் உங்களுக்கு 10 மாநிலங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், 5 மாநிலங்கள் எழுதினா போதும். கம்பு பயிருடைய தண்டு பகுதி எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற காரணம் எழுதுங்க, எதுக்கு பயன்படுதுன்றது எழுதுங்க. இந்திய வரைபடத்தில் நெல் உற்பத்தியாகும் மாநிலங்களை குறிங்க. இதுதான் உங்களுக்கு அகப்பணி. நன்றி.